அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்ப பாத்துட்டு இருந்த இந்த ஒரு வீடியோ காட்சியானது அனைவருமே மேய்ச்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா பொதுவாக சிவபெருமானுக்கும் பாம்பிற்கும் வந்து நிறைய தொடர்புகளானது காணப்படுது இருப்பினும் கூட ஒரு நாகமானது தானாகவே வந்து சிவபெருமானை வணங்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வானது ஆம்பூர் அருகே இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் வந்து நடைபெற்று இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் கோவில்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பக்தர்களுடைய மனமும் உடலும் வந்து மெய்சில்து போய் காணப்பட்டிருக்கு எப்படி மனிதர்கள் நாம் நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்கு கடவுளை ஆலயங்களுக்கு சென்று வரோமோ அதே போல் இந்த நாகமானது வந்து சிவபெருமானை வணங்கி செல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு தாங்க இந்த ஆலயத்தில் வந்து நடைபெற்றிருக்கு இந்த ஒரு நிகழ்வை பார்ப்பதற்கு நான் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாக்கியம் தாங்க செய்திருக்க வேண்டும் ஏன்னா இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எப்பவாவது தாங்க நடைபெறும் அதுவும் நம்மளுடைய கண்களில் படுவது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம மனிதர்கள் எப்படி ஆலயங்களுக்கு செல்கிறோமோ அதே போல் உயிரினங்களும் வந்து ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்வதை வந்து வழக்கமாக தான் வச்சுருக்காங்க இருப்பினும் கூட அது பெரிதாக நம்ம யாருடைய கண்களுக்கும் வந்து புலப்படுறது கிடையாது இது போல ஏதாவது ஒரு சமயத்தில் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த ஒரு வீடியோ காட்சியை பார்த்த இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் மனதார சிவபெருமானை நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் தீர்ந்து போக வேண்டும் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க நீங்கள் இதை மனதார நினைத்தால் போதும் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் சிவபெருமான் கொடுப்பாரு இருப்பினும் கூட அதை நீங்க மனதார உங்களது வாய்களால் உச்சரிக்கும் பொழுதும் அல்லது நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து அதை வந்து நீங்க எழுதி காட்டும் பொழுதும் உங்களுக்கு பலன்களானது இன்னும் இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட வந்து செய்யுங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்ப பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்எம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நாகதோஷங்களை எல்லாம் நீக்கக்கூடிய தளமாகவும் மனப்பேறு மகட்பேறு அருளக்கூடிய கோவிலாகவும் பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட ஆலயமாக தாங்க இந்த ஆலயம் வந்து திகழ்கிறது அப்படிப்பட்ட ஆம்பூர் நாகநாத சுவாமி ஆலயத்தை பற்றிய சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தரையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடிமுடி தேடிய தோஷம் நீங்குவதற்காக பிரம்மதேவன் வழிபட்ட தலங்கள்ல ஒன்று தாங்க இந்த தலம் வழக்கத்திற்கு மாறாக அக்னி மூலையில் நவக்கிரக சன்னதி அமைய பெற்று மிகப்பெரிய நாக தோஷங்களை எல்லாம் நீக்கி வரக்கூடிய தலம் என்று சொல்லலாம் பிரம்மதேவன் வழிபட்ட ஏழு தலங்கள்ல ஆறாவது விளங்க விளங்கக்கூடியதுதாங்க தாங்க இந்த தலம் வனப்பகுதியில இறைவன் புற்றினால் மூடி மறைந்த நிலையில வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த பகுதியை ஆண்ட மன்னனுடைய அரண்மனையை மந்தையைச் சேர்ந்த பசு ஒன்று நாள்தோறும் இந்த புற்றின் மீது நின்று கொண்டு பால் பொழிவத வழக்கமாவே கொண்டிருந்திருக்கு இதை கண்காணித்த இளையன் மன்னனிடம் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க உடனே மன்னன் அந்த புற்றை இடிக்க வந்து ஆணையிட்டாராம் மன்னனுடைய உத்தரவை வந்து செயல்படுத்தக்கூடிய விதமா காவலர்கள் வந்து புற்ற வந்து போது அங்கு நாகங்கள் காத்து வந்த சிவலிங்கத்தின் மீது அடிபட்டு ரத்தமானது ஏற்பட்டதாம் இதனால அனைவருமே பயத்துல கலைந்து ஓடிவிட்டாங்க அன்று இரவே மன்னனுடைய கனவுல தோன்றிய இறைவன் புற்றில் இருந்து தானே என்றும் எனக்கு தனி ஆலயம் எழுப்பி நாகம் காத்த என்னை நாகநாதன் என்று அழைக்கும்படியும் வந்து கூறி மறைஞ்சிருக்காரு மன்னனும் அதன்படியே வந்து அந்த இடத்துல வந்து ஆலயம் வந்து கட்டி எல்லாம் நிகழ்த்தி முடிச்சிருக்காருங்க இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட வடுவ இன்றுமே கூட இறைவனுடைய திருமேனியில் வந்து காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆம்பூர் நகரினுடைய மைய பகுதியில் சுமார் ஒன்னரை ஏக்கர் நிலப்பரப்பில் சற்று கொஞ்சம் பள்ளமாக ஒன்பது படிகள் கிழறங்கி செல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு இப்படி புற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நகங்கள் காத்து வந்த காரணத்தினாலோ என்னவோ ஆலயங்கள் எழுப்பிய பிறகும் இந்த பாம்பானது சிவலிங்கத்தை வந்து பார்வையிட்டு வணங்குவதற்காக வந்து செல்லக்கூடியதை வந்து வழக்கமாகவே வந்து கொண்டிருக்குங்க அப்படி வந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் நம்மளுடைய வீடியோவில் முதல்ல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ காட்சியும் பார்த்துட்டு வாங்க இன்னும் நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் ம்பூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் சிவ லிங்கத்திற்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நாகமானது எவ்வளவு அமைதியாக நின்று சிவபெருமானை தரிசனம் செய்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ காட்சியின் மூலமாகவே நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்ருப்போம்னு நினைக்கிறேன் மனிதர்களை கண்டாலே பயந்து ஓடக்கூடிய நாகமானது சற்றும் கம்பீரமாக நந்தியின் மேல் ஏறி படம் எடுத்து சிவபெருமான வந்து தரிசனம் செய்திருக்கு இதன் மூலமாகவே அனைத்து உயிரினங்களுக்கும் சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கிறார் அப்படின்றத வந்து யாராலுமே வந்து மறுக்க முடியாதுங்க மேலும் இந்த ஆலயம் தென்கிழக்கு நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரம் ஐந்து கலசங்களை எல்லாம் தாங்கி பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாகவே காட்சி கொடுக்குதுங்க ராஜகோபுரத்தினுடைய நுழைவு வாசலிலே வல்வக கணபதியினுடைய படைப்பு சிற்பமும் மற்றும் அவருடைய வாகனமும் காட்சி தருதுங்க வாசலை கடந்ததும் அக்னி மூலையில இருக்கக்கூடிய குருவின் பார்வை நம் மீது வந்து படுகிறது நந்தி தேவரும் நவதுவார கல்ஜன்னல் வழியாக நகநாத சுவாமியை வந்து தரிசனம் செய்கிறாரு மேலும் தெற்கு பிரகாரத்தில் மார்க்கபந்தீஸ்வரர் சன்னதியானது கிழக்கு முகமாக அமைஞ்சிருக்குங்க அன்னை மரகதாம்பிகை விநாயகர் நந்திதேவர் காட்சித்தர அக்னி மூலையில் நவகிரக சன்னதியும் வந்து அமைந்திருக்குது சப்த மாத சன்னதியானது வடக்கு நோக்கி அமைய ரொம்பவே பிரகாசமாக காணப்படுதுங்க மேலும் தென்மேற்குல அறுபத்து மூன்று சன்னதியும் அடுத்ததாக வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் சன்னதியும் அமையப்பெற்று ரொம்பவே அருட்காட்சியாகவும் காணப்படுகிறது மேலும் இந்த ஆலயத்தினுடைய தழ மரமாக வெள்வ ரொம்ப ரொம்ப பசுமையாகவே காட்சி தருதுங்க ஆலயத்தில் நடுநாயகமாக அமைந்திருக்கக்கூடிய நாகநாத சுவாமி வீற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு இடமானது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம்னு சொல்லலாங்க துவாரபாலகர்கள் பாலகர்கள் காவல்கள் நிற்க கருவறை சுற்றிலும் விநாயகர் பச்சை கல்லினால் ஆன தக்ஷிணாமூர்த்தி லிங்கேதவர் பிரம்மா எழிலான துர்கை சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சில வடிவங்களானது ஒருங்கி அமையப்பெற்று காணப்படுது இருக்கக்கூடிய இறைவன் நாகநாத சுவாமி சதுர வடிவில ஆவுடையாறுல சுயம்பு மூர்த்தியாக எழுந்திருக்கு காணப்படுறாரு ஒளி வீசும் தோற்றத்தோட அருட்காட்சி வழங்கக்கூடிய இவர கண்டறிய புற்றை அகற்றிய போது ஏற்பட்ட வடுவ இன்றுமே இவருடைய திருமணியில வந்து பின்பகுதியில கண்டு மேய்ச்சியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதனை தொடர்ந்து வடமேற்கு பிரகாரத்துல அன்னை சமயவள்ளி சன்னதியானது அமைந்திருக்கு இதற்கு சுக்கரவார அம்மன் பள்ளியறை அமைந்திருக்க அன்னையை தரிசித்தபடி சிம்ம வாகனமும் காணப்படுதுங்க அன்னை பார்ப்பதற்கு ரொம்பவே எளியவளாக கலைநயம் கொண்டு கீழில் இருக்கக்கூடிய இரு கரங்களில அபயவரத முத்திரையோடும் மேல் இரு கரங்களிலும் பாச அங்குஜம் தாங்கி கிழக்கு முகமாக காட்சி தராங்க விட மேலாக காட்சியளிப்பது வழக்கத்திற்கு மாறான அமைப்பாகவே காணப்படுதுங்க மேலும் இந்த ஆலயத்துல இரண்டு பைரவர்கள் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம்தான் இந்த ஆலயம் நாகதோஷங்கள் அனைத்திற்கும் ஏற்ற தலமாகவே அமைஞ்சிருக்குங்க இது தவிர திருமண பேரு குழந்தை பேரு இவற்றிற்கு உகந்த தலமாகவும் இந்த தளம் பார்க்கப்படுது மேலும் இருக்கக்கூடிய ஆலயத்துல திங்கட்கிழமைகளில் உண்ணா நோன்பிருந்து வழிபாடு செய்வதால் குழந்தை பேரானது கிடைக்கும் அப்படின்னும் குடும்ப பிரச்சனைகள் நோய்கள் தீரவும் சிறந்த வேண்டுதல்கள் வைக்கக்கூடிய தளமாகவும் வந்து காட்சி தருதுங்க மேலும் இந்த ஆலயத்துல பங்குனி கிருத்திகையில் தொடங்கி பங்குனி உத்திரம் வரை இருக்கக்கூடிய பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு வெகு விமர்சையாகவே வந்து நடைபெறுது இது தவிர தமிழ் புத்தாண்டு லட்சதீபம் ஆருத்ரா தைப்பொங்கல் கிருத்திகை மகா சிவராத்திரி பிரதோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான சிவ வழிபாடுகளும் இங்கு ரொம்பவே கோலாகலமாகவே கொண்டாடப்படுதுங்க ஆம்பூர் அருகே அமையப்பெற்றிருக்கக்கூடிய நாகநாத சுவாமி ஆலயத்தில் நாகமானது சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான காட்சியும் அந்த ஆலயத்தை பற்றிய சிறப்பான தகவல்களையும் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்